Headlines TV viewers ke numerology Satish Ravin vanakkangal. இந்த பகுதியில் நம்ம ஜூன் மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 2021 ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு மாத பலன்களையும் சொல்லிட்டு வர மாதிரி மாதத்தின் ஆரம்பத்திலேயே அந்த மாதத்தின் துவக்கம் எந்த கிரக ஆதிக்கத்தின் அடிப்படையில் வருது அப்படிங்கிறதையும் கணிச்சு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2021 பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. மூன்றாம் எண், அதாவது 1/6/2021 இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் தான் வரும். இந்த குருவின் ஆதிக்கமும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகுது. இதை நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு, ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் விலாவாரியாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்திற்கும் அது மாதிரி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. செவ்வாய் கிரகத்திற்குரிய 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதே போல் செவ்வாயின் வீடுகளான மேஷராசி மற்றும் விருச்சிக ராசியினருக்கும் இந்த ஜூன் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தோடு துவங்குது. அதுவே ஒரு குட் நியூஸ், உங்களுக்கு பாசிட்டிவான நியூஸ். என்ன காரணம்னா, இந்த செவ்வாய்க்கு வந்து எண்கணித ரீதியாக சரி, இந்த மூன்றாம் எண் வந்து நல்லதே பண்ணும். ஜோதிட சாஸ்திர ரீதியாக கூட நம்ம எடுத்துக்கலாமே, குருவும் செவ்வாயும் இணைவதே குரு மங்கள யோகம் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில். ஸோ எதேச்சும் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் அல்லது செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை, செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களை செய்து முடிப்பதற்கான ஒரு நல்ல மாதமாக இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், அந்த முயற்சிக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல ரிசல்ட், பரீட்சை வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி, அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இடையில இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்களுக்கான அங்கீகாரம் மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா, அல்லது சம்பள குறைப்பு போன்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அதுலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு நல்ல மாதமாக இது அமையும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு முயற்சி பண்ணி அந்த பெரிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுவுமே ஈடேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமையும். வீட்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிறு சேமிப்புக்குரிய மிகச்சிறந்த முதலீட்டுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லது ஏதேனும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்து மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு மாதமாக இது அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிஸ்னஸ் டல்லாக போயிட்டுருக்கு, அதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி உங்களுக்கான லாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது அமையப்போகுதுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வேறு எங்கேயாச்சும் போய் ஒரு பெரிய முதலீடாக நீங்கள் எதுலேயும் போய் செய்திட வேண்டாம், இடம் மாற்றிட வேண்டாம். இருக்கக்கூடிய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா அந்த நிலை வந்து மாறி சுபிட்சமான நிலையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அரசியல் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அவர்களுக்குரிய அங்கீகாரம், ஒரு கட்சி பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கவே செய்யும். ஏற்கனவே ஒருவேளை நல்லா உழைத்து அதற்குரிய ஒரு ரிசல்ட் கிடைக்காம தோற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி கட்சியில், உங்களுக்கு ஆனால் அங்கீகாரம் வந்து மிஸ் ஆகாது. எதையேனும் ஒரு வகையில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், அது உங்களுக்கு மன நிறைவை தரும். என்னதான் வந்து நம்ம வந்து தோத்து போயிருந்தாலும் நிச்சயம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் அப்படி நிலைச்சிருக்குதே அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிறைவை தரக்கூடிய ஒரு மாதமாகவே இது அமையும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா கலங்க வேண்டாம், கூடிய விரைவில் அதற்கான செய்தி, நற்செய்தி ஏதேனும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு வந்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் இந்த மாதத்தில். இப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலையும் எந்தெந்த நாள் உங்களுக்கான உகந்த நாட்களாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி விலாவாரியாக பார்ப்போம். பொதுவாக செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மனிதர்களான நீங்கள் சில நேரங்களில் வந்து ரொம்ப வந்து அந்த ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறவர் வந்து
ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆட்சி செய்வார் அவர். ஸோ இந்த ரத்த கொதிப்பு அல்லது ஒரு திடீர்னு ஒரு கோபம், ஷார்ட் டெம்பரான பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் எண் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். ஸோ அந்த எண்ண ஓட்டத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தாலே போதும். இப்போ நான் சொல்லக்கூடிய நாட்களில் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். அந்த நாட்களில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. டென்ஷனை மட்டும் கைவிட்டுறணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி இந்த தேதிகளில் இந்த நாலாம் தேதியை வந்து முகூர்த்த நாளாக, உங்களுக்கான உகந்த நாளாக, ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயங்களை தோங்குவதற்கான நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றாம் தேதிங்கிறது எதாச்சும் ஒரு நிலுவைத் தொகை, வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அமையும். ஏழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாகவே அது அமையப்போகுது. இரண்டாவது வாரத்தில் பத்தாம் தேதி, பதிமூன்றாம் தேதி இந்த இரண்டு தேதிகளும் உங்களுக்கு உகந்த ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு டேஸாக அது அமையும். பன்னிரெண்டாம் தேதி பிரார்த்தனை பலத்தால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகவே அது இருக்க போகுது. மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதையும் நீங்கள் தயவு செய்து துவங்கிட வேண்டாம். ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க வந்து பிரார்த்தனைக்குரிய நாளாகவும் தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக மட்டும்தான் அந்த மூன்றாவது வாரத்தில் உங்களுக்கு அமையுது. குறிப்பாக பதினெட்டாம் தேதி, இருபத்தி இரண்டாம் தேதி இந்த இரண்டு தேதிகளில் குடும்பத்தோடு சென்று ஒரு கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது, இஷ்ட தெய்வத்தை வணங்குவது, அப்படி போக முடியாத சூழ்நிலையில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய சமயங்களில் கோயில்கள் க்ளோஸ்டாக இருக்குது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா வீட்டிலேயே உங்களுடைய குடும்பத்தோடு அந்த பிரார்த்தனைகளை நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது அதற்கான ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி, இருபத்தி எட்டாம் தேதி இந்த இரண்டு தேதிகளில் புதிதான ஒரு விஷயத்தை துவங்குவதற்கும், நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும், அல்லது வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, அது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், அதை செய்வதற்கான துவங்குவதற்கான நல்ல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முப்பதாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்கம் சோர்ஸ் ஏதாச்சும் வெளியிலேருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகையாகட்டும், அல்லது ரொம்ப நாள் மறந்தே போயிருந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூர்டாகி உங்கள் கைக்கு பணம் வருவதோ, இது போன்ற ஒரு எதிர்பாராத ஒரு நிலுவைத் தொகை கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மனிதர்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முடிந்தவரை உங்களுடைய டிராவல்ஸை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும். எங்கேயுமே நீங்கள் வந்து வெளியிடங்களுக்கு டிராவல் பண்ணுவதை தவிர்க்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். பெருசாக எதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ணிடாதுனாலும், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மைண்டு டென்ஷனோ அல்லது குழப்பமோ, ஐயோ நமக்கு எதுவும் வந்துருச்சோ அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடலாம் ஹெல்த்தை பொறுத்த அளவுக்கு. அதனால் முடிஞ்சவரை டிராவல்ஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற விதமாக இருக்கும். ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய கிரகங்களோடையும் அந்த எண்ணினுடைய கிரக ஆதிக்கத்தின்படியும் நீங்க வந்து பலன்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற ஒன்றாக இருக்கும், பெயர் எண் வேற ஒன்றாக இருக்கும். ஸோ அதனுடைய பலன்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா எண்கணித ரீதியாக யார் ஒருவருக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக பெயர் அமைதோ அவர்களுக்கு எல்லா காலங்களிலுமே ஒரு அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில உருவாகிட்டே இருக்கும். சரி, எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியோடைய கூட்டு எண் இதை ரெண்டுத்தையும் நான் சரிபார்த்து உங்களுடைய பெயரோட அதை பொருத்தி பார்ப்பேன். இப்போ எனக்கு நீங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கும் உங்கள் பிறந்த தேதியோட அனுப்பி வைக்கணும். இதற்கான பொது பலன்களை நான் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் இதற்கான ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா, ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும். ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் வரதுனால அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் எனக்கு வந்து ரொம்ப டிலேடாக நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். இதே ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னால் அனுப்ப முடியும். தயவு செய்து கமெண்ட்ல போட்டுறாதீங்க, டைரக்டாகவே நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான பொது பலன்கள் இலவசமாக நான் வந்து அதில் பதிவு பண்ணி அனுப்புவேன்.
அதுல உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் எண், இது எல்லாத்த பத்தியும் விளக்கமான ஒரு சிறு பதிவு உங்களுக்கு நான் தரதா இருக்கேன். அதை பெற்று பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.